ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிசிஏ ரெக்கார்டு அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டு தான். சிசிஏ ரெக்கார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சிசியோட அப்ரிவேஷன் கேட்பாங்க. இங்கிலீஷ்மே கேட்பாங்க, தமிழ்லையுமே கேட்பாங்க. ஈவன் நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலுமே உங்ககிட்ட தமிழில் கேட்கலாம், தமிழ் மீடியமாக இருந்தாலுமே இங்கிலீஷில் கேட்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சிசிஇ மீன்ஸ் இட்ஸ் நத்திங் பட் கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் எவால்வேஷன், அதாவது தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீடு அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் தென் வந்து அதோட டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் கேட்கலாம். காம்பனன்ட்ஸ் மொத்தமே ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. ஒன்று வந்து ஃபார்மேட்டிவ், இன்னொன்று சம்மேட்டிவ். ஃபார்மேட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறீங்களா, அது எல்லாமே ஃபார்மேட்டிவ். சம்மேட்டிவ் மீன்ஸ் ஓவரால் நம்ம எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம், லைக் செமஸ்டர் வைஸ் கண்டக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஏன்னா ஆனுவல் வைஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது எல்லாம் சம்மேட்டிவில் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லிடுவீங்க. அண்ட் தென் வந்து சிசிஇயில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது, என்னென்ன டூல்ஸில் ஆக்சுவலாக நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த சிசிஇ ரெக்கார்டை வந்து மேக் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி கேட்டோம்னா, ஆஸ் லைக் நம்ம வந்து கேஸ் ஸ்டடியில் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ அது எல்லாமே தான் வந்து மோஸ்ட்லி இந்த சிசிஇ ரெக்கார்ட்லேயுமே வந்து நம்ம பண்ணுவோம். பிகாஸ் வந்து அதோட ஹெட்டிங்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் எவால்வேஷன், அதாவது தொடர்ச்சி நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அப்சர்வ் பண்ணி அதுக்கான ரெக்கார்ட் நம்ம எழுதுகிறோம் ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டை பார்த்து. ஸோ அதுதான் வந்து கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரஹென்சிவ் எவால்வேஷனுக்கான மீனிங். ஸோ அதில் என்னென்ன டூல்லாம் யூஸ் பண்ணுவோம், நம்ம முழுக்க முழுக்க வந்து அவங்களை எவால்வேட் பண்ணுறப்போ அப்சர்வ் பண்ணுவோம், டெஸ்டிங் பண்ணுவோம், அதே வந்து ஸ்கேல் பண்ணுவோம், அதே வந்து அதுக்கான ரெமிடியல் மெஷர்ஸ் எடுப்போம், இது எல்லாமே தான் டூல்ஸ். இதுதான் வந்து மோஸ்ட்லி கேட்டிருப்பாங்க. ஒரு டீச்சரோட ரோல் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஏன் வந்து சிசிஇ பேட்டர்ன் இன்ட்ரடியூஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்கலாம். பிகாஸ் வந்து சிசிஇ அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம படிக்கிறப்பெல்லாம் வந்து அப்படின்னா என்னென்னு தெரியாது, பட் வந்து இப்போ சிசிஇ ரெக்கார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வந்து அதோட பேட்டர்ன் வந்து தனியாகவே வந்துருக்கு. அது ஏன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கேட்பாங்க. ஸோ எதனால் வந்து இந்த பேட்டர்ன் ஆக்சுவலாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, டிஃப்ரென்சஸ் ஆக்சுவலாக வந்து மெயின்டைன் பண்ணுறது. எக்ஸ்டர்னல் எக்ஸாம் அண்ட் தென் இன்டர்னல் எக்ஸாம், இதோட டிஃப்ரென்சஸ், அது மட்டும் இல்லாமல் வந்து ஓரல் டெஸ்ட் இல்லைனா வந்து ரிட்டன் டெஸ்ட்லாம் வைக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அப்படின்றது வந்து ஆஸ் எ டீச்சராக நமக்கும் தெரியணும். அது மட்டும் இல்லாமல் வந்து நமக்கு வந்து ஈஸியாக எவால்வேட் பண்ண முடியும். ஒரு ஸ்டூடெண்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா, இந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஸ்காலர்ஷிப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் காட்டுறாங்க, இல்லைனா வந்து கோர்ஸ் ஸ்காலர்ஷிப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் காட்டுறாங்க, இல்லைனா வந்து அவங்க ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்தியாவில் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல வேண்டியதுதான். அண்ட் தென் வந்து எப்போ சிசிஇ ஸ்டார்ட் ஆச்சு, இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் க்வெஸ்சன். மேபி வந்து ரொம்ப வந்து டஃப்பான எக்ஸ்டர்னல் வந்தால் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் ஒவ்வொரு அளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் வந்து மோஸ்ட்லி சிசிஇயில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிசிஇயில் வந்து என்ன ஸ்டூடெண்ட் ஆக்சுவலாக வந்து நீங்கள் எழுதியிருக்கீங்க, அந்த ஸ்டூடெண்ட் வந்து பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட். டெமான்ஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் அப்சர்வேஷன் பார்த்த மாதிரியே தான் இருக்கும். அப்சர்வேஷன் எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம வந்து டீச்சிங் ப்ராக்டிஸ் அப்போ நம்மளோட கைட் டீச்சரை பார்த்து அப்சர்வ் பண்ணி எழுதக்கூடிய ரெக்கார்ட். டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள பார்த்து அப்சர்வ் பண்ணி எழுதக்கூடிய ரெக்கார்டு தான். ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எங்கே இருப்பாங்க, காலேஜில் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டை எங்கே எழுதுவோம்னா, காலேஜில் இருந்தால் எழுதுவோம். எதுக்காக எழுதுறோம்னா, நம்ம டீச்சிங் ப்ராக்டிஸ் போகிறதுக்கு முன்னாடி அந்த கிளாஸில் வந்து என்னெல்லாம் வந்து பண்ணுவாங்க அப்படின்றது வந்து ஃப்ரீயாகவே வந்து நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, கைட் பண்ணுவாங்க. அதை பற்றி நம்ம எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்டில் எழுதுவோம். ஸோ அப்சர்வேஷனில் கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸே தான் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன்லேயும் மேபி கேட்கலாம். என்னென்ன ஆக்சுவலாக வந்து ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, அண்ட் தென் வந்து சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதாவது என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இந்த டெமான்ஸ்ட்ரேஷனால் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கலாம். அண்ட் தென் வந்து உங்களோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நேம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்சர்வேஷன் ரெக்கார்ட்லையுமே வந்து உங்களோட கைட் டீச்சர் நேம் கேட்பாங்க. லெசன் பிளான் ரெக்கார்ட்லையுமே வந்து கேட்பாங்க. ஸோ சிக்னேச்சர் வந்து எங்கெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ அந்த டீச்சர்ஸ் நேம் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. பிகாஸ் வந்து அந்த க்வெஸ்சன்ஸுமே வந்து மேபி இன் பிட்வீன் கேட்கலாம். இதை தாண்டி வந்து வேறு எந்த க்வெஸ்சன்ஸுமே வந்து இந்த ரெக்கார்டில் வந்து கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெக்கார்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.